அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ஒரு ஷஅபானுடைய மாதத்திலே, ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் அமர வைத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக. அமீன். உன்னதமான அல்லாஹினுடைய திருப்தியை, அல்லாஹினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹினுடைய மகஃபிரத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக. அமீன். அதுபோன்று இது காலம் வரையிலும் எப்படி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை ஆரோக்கியத்தோடு, நம்முடைய அமல்களை நாமே சுயமாக செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறானோ, அதுபோன்று இன்னும் சில தினங்களில் வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தோடு தந்தருள் புரிவானாக. அமீன். அன்பானவர்களே, உண்மையில் நாம் சென்ற வாரத்திலே பார்த்ததை போன்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு வருடம் முழுவதும் நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும், தெரிந்து தெரியாமல் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவத்தினுடைய ஒரு பரிகாரமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை வைத்திருக்கிறார். இருக்கக்கூடிய மாதங்களில் மிக உயர்ந்த மாதம் என்பதாக பார்த்தோம் சென்ற வாரத்தில். உயர்ந்த மாதம் என்பதை தாண்டி இந்த ரமலானுடைய மாதம் கொஞ்சம் வித்தியாசமான மாதம். இருக்கிற மாதங்களிலேயே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை வித்தியாசமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதனுடைய பெயரிலேயே வித்தியாசம். சிறப்பான மாதங்கள் என்று இருக்கக்கூடிய எத்தனை மாதங்கள் இருக்கிறதோ அந்தந்த மாதங்களுடைய பெயர்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல அர்த்தங்கள் உள்ளதாக இருக்கும். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் வசந்த காலத்தினுடைய துவக்கம் என்று பொருள். ரஜப் என்றால் வெற்றி என்று பொருள். இப்படி எதுவெல்லாம் சிறப்பான மாதங்கள் இருக்கிறதோ அந்த மாதங்கள் எல்லாம் பெயரிலேயும் சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். ஆனால் ரமலான் என்கின்ற இந்த மாதத்தினுடைய பெயர், இந்த மாதத்திற்கு என்ன பொருள், இதனுடைய மீனிங் என்ன என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது அப்படி ஆப்போசிட்டான அர்த்தத்தை நம்மினால் பார்க்க முடியும். ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் எரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது என்று பொருள். உண்மையிலேயே இந்த ரமலானுடைய மாதத்திற்கு ஏன் இப்படி ஒரு பெயரை வைக்கப்பட்டு இருக்கிறது? கரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது என்ற ஒரு புனிதமான ஒரு மாதத்திற்கு ஏன் பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமான செயல்களாக இருந்தாலும், அதுபோன்று நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும், அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் எரிக்கக்கூடியதாக, எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்திற்கு ரமலான் என்கின்ற பெயர் வந்தது என்பதாக மொழியியல் துறையிலே இருக்கக்கூடியவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாதம், ஒரு அற்புதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்பதாக பார்க்கிறோம். அதிலேயும் முன்னொரு வித்தியாசமான மாதம் இந்த மாதம். காரணம், வரக்கூடிய அந்த மாதம் வருவதற்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் எதிர்பார்க்கப்பட்ட மாதம் என்றால் அது ரமலானுடைய மாதம் மட்டும்தான். ரமலானுடைய மாதத்தை போன்று வேறு எந்த மாதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று மாதத்திற்கு முன்பதாகவே எதிர்பார்த்தார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், எப்ப ரஜபுடைய பிறை ரமலான் வருவதற்கு மூணாவது மாதத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தணிக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான். யா அல்லாஹ், இந்த ஷஅபான் ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்தை தந்தருள்வாயாக என்பதாக தொடர்ச்சியாக கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இன்னும் ரமலான் வருவதற்கு 3 மாதங்கள் இருக்கிறது, 2 மாதங்கள் இருக்கிறது, 1 மாதம் இருக்கிறது. ரமலான், ரமலானை எங்களை அடைய வைப்பாயாக, அதுவரையிலும் எங்களுடைய ஆயுள் காலங்களை நீடித்து வைப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலையும் பார்க்கிறோம், இந்த துஆவினையும் கூட பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலையும் சாதானுடைய மாதத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை தந்துவிடு என்பதாக கேட்ட நாயகம் இந்த ரமலானுடைய மாதத்திலையும் பரக்கத்தை கேட்டார்களா என்று சொன்னால் கேட்கவில்லை, மாறாக ரமலானை அடைவதற்குண்டான வாய்ப்பை கொடு என்று கேட்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது மற்ற மாதங்களிலேயும் புனிதத்திலேயும் மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறது. காரணம் இங்க ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை கேட்கல, ரமலானுடைய மாதத்தில ஏன் பரக்கத்தை கேட்கல, ரமலானுடைய மாதத்தை அடைவதே மிகப்பெரிய பாக்கியம், அது அடைவதே மிகப்பெரிய பரக்கத்திற்கான அடையாளம் என்கின்ற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்துல தனியா பரக்கத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஷஹ்ருல் முபாரக், அது பரக்கத்தான மாதம், அந்த மாதத்திலே நுழைவதே பரக்கத்தினுடைய அடையாளம் என்கிற ஒரு தூணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது போக இதுவெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதமும் முடிந்ததற்கு பின்பு அடுத்த மாதத்திலே அந்த அடுத்த மாதத்தை குறித்து, இப்ப அடுத்த நாளைக்கு வருது, இந்த மாதத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக பிரசங்கம் செய்தார்களா, தனியாக உபதேசம் செய்தார்களா, ஹுத்துபாக்களை பேருரைகளை ஆற்றினார்களா என்று பார்க்கிற பொழுது எங்குமே கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளுக்கு முன்பதாக, ரமலான் வருவதற்கு முன்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார். அதை குறித்து சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், இன்னும் சில நாட்களில் நம்மையும் அந்த ரமலான் வர இருக்கிற காரணத்தினால் அந்த ஹதீஸை நாமும் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆஹிரி யௌமின் மின் ஷாபான், ஷாபானுடைய நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த ஷாபானுடைய கடைசி நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சாரத்திலே சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே மக்களே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், மிக பிரமாண்டமான மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது, ஒம்பாரக்கும், அது பரக்கத்தான மாதமாக இருக்கிறது, ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், அந்த மாதத்திலே ஒரே ஒரு இரவு இருக்கிறது, அந்த ஒரு இரவு மாத்திரம் 1000 இரவுகளுக்கு சமமான இரவாக இருக்கிறது, அந்த இரவை தன்னுள் அடக்கிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலா, அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோற்று இருப்பதை உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார், வக்யாமஹு தத்வுஆ, நீங்கள் அந்த நாளில் எல்லா நாட்களிலேயும் பார்த்தீங்கன்னா அது பராத்தினுடைய இரவாக இருக்கட்டும், அரஃபாவுடைய இரவாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு சிறப்புகளை வைத்து இருக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக பல இரவுகளை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்று பகல் சிறப்பா இருக்கும் அல்லது இரவு சிறப்பாக இருக்கும், இரண்டுமே சிறப்பானது என்று சொன்னாலும் அந்த இரவுக்கு வரக்கூடிய அந்தஸ்து பகலுக்கு வராது, இரவுக்கு வரக்கூடிய அந்தஸ்து பகலுக்கு வராது, பகலுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இரவுக்கு வராது. இப்படி நிறைய நம்ம பார்க்கலாம், ஆஷுராவை எடுத்துக்கொள்ளலாம், அரஃபாவை எடுத்துக்கொள்ளலாம், இது போன்று நிறைய இரவுகளை நாம என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பகலுக்கு வரக்கூடிய ஒண்ணு பகல் மிக சிறந்த சிறப்பாக இருக்கும் அல்லது இரவு மிக சிறந்த சிறப்பாக இருக்கும். ஆனா இந்த ரமலானை பொறுத்தவரையிலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தல இரவையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், பகலையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் ஒமன் அத்தா பரீலத்தன் தீ,
இந்த மாதத்திலே யார் ஒரு ஃபர்மை நிறைவேற்றுகிறார்களோ, யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு ஃபர்மை நிறைவேற்றுகிறார்களோ, கான கமன் அத்தா சபீன ஃபர்மன் ஃபீமா சிவா, வேறு மாதங்களில் இந்த ரமலான் அல்லாத வேறு மாதங்களில் 70 தடவை ஒருவர் ஃபர்மையான தொழுகையை தொழுதால், ஃபர்மான விஷயத்தை செய்தால் என்ன நன்மையோ அல்லாஹு தஆலா அந்த நன்மையை கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ். யோசித்து பார்க்கணும், ஒரு ஃபர்ம நிறைவேற்றணும் அந்த வரக்கூடிய ரமலான்ல. எதற்காக நாம சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த ரமலானை அடைந்து நாம இப்பவே என்ன செய்யணும், தயாராக இருப்பதற்குண்டான முயற்சிகளிலே அந்த நியத்துகளை நாம் வைக்க ஆரம்பித்து விட வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூட முன்கூட்டியே சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். யாரு ரமலானுடைய மாதத்துல ஒரு ஃபர்மை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மற்ற மாதத்திலே 70 தடவை ஃபர்மை நிறைவேற்றினா எவ்வளவு நன்மை, அந்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமன் மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் கைரி, ரமலானுடைய மாதத்திலே ஒரு சின்ன நன்மையை ஒருவர் செய்தாலும், சாதாரணமான ஒரு நன்மை, என்ன நன்மை, ஒரு தன்னுடைய மனைவிக்கு அன்பாக பாசத்தோடு நேசத்தோடு தன்னுடைய கவலங்களை எடுத்து ஊட்டுகிறார். சாப்பிடும் போது பக்கத்துல நமக்காண்டு இவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை சுமைத்து கொண்டிருக்கிறார்களே என்பதாக அரவணைத்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த மனைவிக்கு ஒரு கவலை மூட்டி விடுவது இருக்கிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க தெரியுமா, அதுல எத்தனை பருக்கைகள் இருக்கிறதோ அத்தனை பருக்கைகள் சதக்கா செய்ததனுடைய நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எந்த நன்மையுமே சாதாரணமா கருதக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஃமினை பார்த்து சந்தோஷமாக புன்முறுவல் பூக்கிறார், பார்க்கும் பொழுது ஒரு சிரிக்கிறார், சந்தோஷமாக சிரிக்கிறார். யார் என்று தெரியவில்லை, அவர் யாரு, அவருடைய பெயர் என்ன, அவருடைய ஊர் என்ன, எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் முஃமின் என்பது மட்டும் தெரியும். அவரை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறார், அல்லாஹ் சதக்காவினுடைய நன்மையை கொடுக்கிறார். அவரிடத்திலே முசாபஹா செய்கிறார், அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறார். அவரிடத்திலே வணக்கம் செய்கிறான், அல்லாஹு தஆலா உம்ராவினுடைய நன்மையை கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். ஒரு முஃமினை சாதாரணமாக சந்திப்பது இவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மினல் கைரி, சாதாரணமான ஒரு நன்மையை அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒருவர் செய்தார் என்று சொன்னால், கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, அந்த ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்மை நிறைவேற்றினால் என்ன நன்மை, ஒரு ஃபர்மை நிறைவேற்றினால் மிக பிரமாண்டமான நன்மை, அந்த நன்மையை அல்லாஹு ஜல்லஷானு மத்தால வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் வருவதற்கு இருக்கிறது. எனவே இந்த ரமலானுக்கு தயாரான நிலையிலே நாம் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், எப்படி இருந்தாலும் காலங்கள் சென்று கொண்டே இருக்கும். அதுவும் இன்னைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வேகத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் நினைவு இருக்குல்ல, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் ஜும்மா வந்த மாதிரி இருக்குது, போன ஜும்மா இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அது இன்னும் செரிமானம் ஆவதற்கு முன்பாகவே அடுத்த ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். இங்க நம்முடைய இதில கூட பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்ப நாமெல்லாம் பின்னாடி உள்ள காலத்துல பார்க்கலாம், சின்ன வயதாக இருக்கிற பொழுது நம்முடைய காலங்கள் எவ்வளவு பொறுமையாக சென்றது, இப்பொழுது எவ்வளவு வேகமாக செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய தினம் நெருங்கி விட்டது என்று சொன்னால், யதகாரபு ஸமான், காலங்கள் மிக வேகமாக செல்லக்கூடியதாக ஆகிவிடும். எப்படி வேகமாக செல்லும், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று செல்லும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று செல்லும், ஒரு வாரம் ஒரே ஒரு வாரம் ஒரு நாள் கடப்பதை போன்று கடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இன்னைக்கு அப்படித்தானே ஆகிக்கிட்டு இருக்கு, இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல நமக்கு இந்த ரமலானுடைய மாதம் வருதுன்னா
நாம மிகுந்த ஒரு தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். சுகந்தவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த ரமலானை அல்லாஹு தஆலா கொடுத்ததற்கு பின்பும் நாம இதை சாதாரணமாக கடந்து போய்விட்டோம் என்று சொன்னால், அவனை விட கைசேதத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. 900 ஹதீஸ்ல அவன் நாசம் அடையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்கிறார். அவன் உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால் தன்னுடைய அடியானை பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு அல்லாஹு தஆலா அரவணைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, மிகப்பெரிய கிஃப்டாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கொடுக்கிறார். நல்ல ஆரோக்கியம் இருந்தும், நல்ல ஆற்றல்கள் இருந்தும், நல்ல சூழல்கள் இருந்தும், காரணங்களை சொல்லிக்கொண்டு ரமலானை உதாசீனப்படுத்தினான் என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ரமலானுடைய மாதத்தை மிகுந்த கண்ணியத்தோடு நாம என்ன செய்யணும்? கடப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐஷா ரலியல்லாஹு தான் அவர்களிடத்திலே, யா ஐஷா தாவிமி கர்அ பாபில் ஜன்னா, சுவனத்தினுடைய வாசலை தட்டுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டான், நீங்கள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்கிறார். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், தட்டுகிறேன் யா ரசூலல்லாஹ், எப்படி தட்டணும், எதை கொண்டு தட்டணும் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எதை கொண்டு தட்டுவது என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நோன்பு வைப்பதை கொண்டு சுவனத்தினுடைய வாசலை நீங்கள் தட்டுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுவனவாசியாக உங்களை ஆக்குவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம பார்க்கிறோம். நோன்பினுடைய சட்டங்களை குறித்து பேசுகிற பொழுது கூட அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், கடுமையான வெயில்ல பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நோன்பு நீங்க வந்து வேற ஒரு நாட்டு முடியல, அதாவது இன்னைக்குள்ள காலகட்டத்துல உள்ள பிரயாணம் அல்ல, இன்னைக்குள்ள காலகட்டத்துல மிக உட்கார்ந்த நிலையில வீட்டுல இருக்கிற சொகுசான நிலையை விட பிரயாணத்துல இருக்கக்கூடிய சூழலை நாம பார்க்கிறோம். இது மாதிரியான நேரத்துல கஷ்டமான பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப இதாயிரும், பாதிப்பு அடைந்து விடும் என்கின்ற பட்சத்துல நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? நீங்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அனுமதி கொடுக்கிறான். நோயா வந்துருச்சா, உங்களுக்கு உங்களால முடியலையா, நீங்க நோன்பு என்ன செய்யலாம், வேற ஒரு நாட்கள்ல நீங்க நோன்பை கலா செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். சொல்லுகிற பொழுது கூட அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். எல்லா இடத்துலயும் சலுகையை சொன்னான்னா சலுகையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், ஆனா அல்லாஹு தஆலா இங்க சலுகையை கொடுக்கிறான். சலுகையை கொடுத்துட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நோன்பிலே இருக்கக்கூடிய நன்மையை பலனை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், நோன்பிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நோன்பை விடாமல் நோன்பு பிடிப்பதுதான் சிறந்தது என்று ரசூல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லியிருக்கிறார். பல நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாக நாம பார்த்தோம் என்று சொன்னார், மருத்துவ ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அந்த நோயாளிகளுடைய பட்டியல் இருக்கல, அந்த லிஸ்ட் இருக்கல, எல்லா மக்களையும் ஒரு சென்சார் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, இஸ்லாமிய மக்கள் உயிர்கொல்லி நோய்களினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். பெரும்பாலும் உலக மக்களினுடைய தரத்துல பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மக்கள், ஈமானிய மக்கள் உயிர்கொல்லி நோய், இந்த கேன்சர் இது போன்ற நோய்கள் எல்லாம் இருக்குது, மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோய், அந்த நோய் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அது ரொம்ப கஷ்டம் என்பதாக இருக்கிறது. இந்த நோயிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மிகுந்த அந்த எண்ணிக்கையில், மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் முஃமின்கள், முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது ரெண்டு விஷயத்தை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். ஒன்னு, ஹலாலான முறை, ஹலாலான உணவுகளை மட்டுமே அவர்கள் எடுக்கிற காரணத்தினால் பெரும்பான்மையான உயிர்கொல்லி நோய்கள் எல்லாம் அறாமான உணவுகளில் இருந்து வருகிறது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவது விஷயம், பன்றி, நாய் இது போன்ற விஷஜந்துக்கள் என்னென்னமோ உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறார்கள், புழுவை சாப்பிடுகிறார்கள், பூச்சிகளை சாப்பிடுகிறார்கள்,
இஸ்லாம் அதையெல்லாம் தடுத்து வைக்கிறது. ஆனால் இது போன்ற அந்த உணவுகளில் இருந்துதான் மிக கெடிய நோய், கொடிய நோய் வருகிறது என்பதை மருத்துவர்கள் இன்று சுட்டி காண்பிக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு வருடத்திற்கு தேவையான ஒரு கொலஸ்ட்ரால் வந்து நம்முடைய உடலிலே சேருகிறது. உடலிலே சேரக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலின் மூலமாக அந்த உயிர்கொல்லி நோய்கள் உற்பத்தி ஆகுவதற்கு ஆரம்பமாகிறது. இந்த கொலஸ்ட்ராலை எப்படி எடுப்பது என்று சொன்னால், 30 நாட்கள் தொடர்ந்து பசியோடு இருப்பதன் மூலமாக அதை வந்து அந்த உயிர்கொல்லி நோய்கள் வந்து கரைக்கப்படுகிறது, அதை நீக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் ரமலான் என்கின்ற பெயரில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற காரணத்தினால், நாம அதுக்காண்டியா நாம இது பண்ணுறோம் இல்ல, அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செய்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவ்வாறு செய்வதன் மூலமாக உயிர்கொல்லி நோயை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எடுத்து விடுகிறார் என்பதாக வரலாற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வல்லுநர்கள் சுட்டி காண்பிக்கிறார். அன்பு பெருமக்களே, இங்கு நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். உண்மையிலேயே உலகத்தில் இருந்த நபிமார்களில் அவர்களுடைய குடும்பங்களில் ஆரோக்கியமான நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதை செய்யலாம் தாவூது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபேமிலி இருக்க, இந்த ஃபேமிலி வந்து நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலி, நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஃபேமிலி. என்ன பின்னணி என்று சொன்னால், அடிக்கடி நோன்பு வைப்பார்கள். ஒரு அடிக்கடி நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். உண்மையிலேயே யோசித்து பார்க்க வேண்டும், ரமலானுடைய மாதத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு கடந்து சென்ற ஒரு ஃபேமிலி, நமக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி, பல தடவை அவர்களிடத்தில் இது குறித்து எச்சரிக்கை செய்தோம். ஆனால் சென்ற வருடத்தில் அந்த ஃபேமிலி ரெண்டு பேருக்குமே பிளட் கேன்சரை ஏற்பட்டு அவர்களுக்கு இதுக்குண்டான பரிகாரம் என்ன என்பதாக வந்து கேட்கிறேன். இதுக்கு நாங்கள் எவ்வளவு அரிசி வேண்டாலும் கொடுக்குறோம், எவ்வளவு தர்மங்கள் வேண்டுமானாலும் செய்கிறோம், வருவதற்கு முன்பதாகவே நாம் காத்து கொள்ள வேண்டுமே. இதைதானே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு நல்லது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நோன்பை குறித்து அல்லாஹு தஆலா பேசும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? நோன்பு வைக்கிறது சாதாரணமான விஷயமா? சாதாரணமான விஷயமே கிடையாது. காலையில் இருந்து மாலை வரையிலும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னா அது சாதாரணமான விஷயமா? ஆனா அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, உங்களுக்கு லேசை கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். நோன்பை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு லேசை கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் என்பதாக சொல்கிறான். இங்க என்ன அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் நோன்பு வைக்காம இருந்தீர்கள் என்று சொன்னார், நோன்பு வைக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உயிர்கொல்லி நோய் ஏற்பட்டு மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அதைவிட காலையில் இருந்து மாலை வரையிலும் நீங்கள் பசித்திருப்பது என்பது லேசான விஷயம், ஆரோக்கியத்தை நீங்கள் பரிசாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறான் என்பதாக பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் என்று பார்த்தாலும், அல்லாஹு சொன்னான் நான் செய்கிறேன் என்கின்ற ரீதியிலே நாம் வரக்கூடிய இந்த ரமலானை நோன்பு வைப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல வரக்கூடிய ரமலானை நாம கண்ணியப்படுத்தவும் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, மாதவிடாயின் காரணத்தினால் நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரிகள் நோன்பு வைக்க முடியாமல் போகலாம், அல்லது வேறு ஏதேனும் உடல் சூழலின் காரணத்தினால் நாம கூட நோன்பு வைக்காமல் போகலாம். இப்ப நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்பு இல்லை ஆனா கண்ணியப்படுத்தணும். எப்படி கண்ணியப்படுத்தணும்? வெளியிலே பொதுப்படையாக இருக்கிற பொழுது அந்த உணவுகளை சாதாரணமாக சாப்பிடணும். நோன்பு இல்லை, எனக்கு மாதவிடாய் வருகிறது என்கிற காரணத்தினால இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, சாதாரணமான முஃமின் அல்லாத மக்கள் கூட நோன்புடைய டைம்ல ஏ பா இங்கெல்லாம் நோன்பு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இது இது பண்ணக்கூடாது என்பதாக அவர்கள் பேணுதலாக நடந்து கொள்கிறார். ஆனா ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கிறன்ற பேர்ல, ஏதாச்சும் ஷாப்பிங் போறன்ற பேர்ல உட்கார்ந்துகிட்டு புர்கா போட்டுக்கிட்டோ அல்லது சர்வ சாதாரணமாக எத்தனையோ முஃமின்கள் முஸ்லீம்கள் சாதாரணமாக அவர்கள் நோன்பு அவர்கள் வெளியிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்மளால பார்க்க முடியும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னா, நமக்குதான் இது இருக்குல்ல, ஓமையோ அல்லிம் ஷாயிரல்லா, அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, பைன்னஹாமின் தக்வல் குலூப், அதுதான் அல்லாஹினுடைய இறையச்சத்திற்குண்டான அடையாளம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறார். எனவே
அன்பானவர்களை, இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த, இரண்டாவது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துற விஷயத்துல உள்ளது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நேரங்களை வீணடிக்காமல் இருக்கு. சரியான திட்டம், டைமிங் போட்டு நம்ம என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படின்ற கரெக்டான ஒரு திட்டம் நம்ம இடத்துல என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதுல குறிப்பா அந்த ரமலானுடைய நாள்ல, ரமலான் அமல் செய்யக்கூடிய நாள்ல, இந்த ஷாப்பிங் போறேன், அது எடுக்கணும் இது எடுக்கணும் என்கின்ற அந்த இதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காமல் முன்கூட்டியாக, அந்த ரமலான் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது, இந்த நாட்களுக்குள்ளாக அந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு ரமலானுடைய மாதம் வந்ததில் இருந்து நாம் ஜிக்ர், துஆக்கள், மற்ற இபாதத்துகள், குர்ஆன் ஓதுதல், இது போன்ற விஷயங்களுக்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிரம் செய்வானாக. வாஹிர் தபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.